அரியலூரில் ஆன்லைன் போட்டிகளில் கலந்து கொண்டால் பணம் கொடுப்பதாக கூறி 12 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் போலீசில் சிக்கியிருக்கிறார். ஆன்லைன் போட்டிகள் வைத்து பணத்தை பறித்தது எப்படி? அரியலூர் மாவட்டம் ஜேஜே நகரில் வசிப்பவர் முகமது தன்வீர் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் பகுதி நேர வேலை தொடர்பாக வந்த குறுஞ்செய்தியை பார்த்து அதிலிருந்த டெலிகிராம் குரூப்பை தொடர்பு கொண்டுள்ளார். தன்னிடம் குறைந்த முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று டெலிகிராமில் பேசியவர் தெரிவிக்க அதை அப்படியே நம்பியுள்ளார் முகமது தன்வீர். ஆன்லைனிலேயே எளிதான போட்டிகளை வைத்தவர் அதில் வெற்றி பெற்றால் பணம் கிடைக்கும் என்று ஆசை வலை விரித்துள்ளார். முகமது தன்வீரும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற அவருக்கு ரொக்கப்பணம் பரிசாக கிடைத்திருப்பதாக அந்த தளத்தில் காட்டியுள்ளது. அடுத்த கட்ட போட்டிகளுக்கு செல்ல மேலும் பணம் செலுத்த வேண்டும் என்று அந்த நபர் சொல்ல முகமது தன்வீரும் பணம் கட்டியுள்ளார். இவ்வாறு சிறுக சிறுக முகமது தன்வீர் 12 லட்சம் ரூபாயை மர்ம நபரின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தியுள்ளார். போட்டியின் முடிவில் தன்னுடைய பணத்தை எடுக்க முயன்ற போதுதான் அது அனைத்தும் ஏமாற்று வேலை என்பது தெரிய வந்தது. 12 லட்சம் ரூபாய் இழந்த முகமது தன்வீர் அரியலூர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். முகமது தன்வீர் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்களை ஆய்வு செய்த போது அதில் 78 லட்சம் ரூபாய் இருந்ததை சைபர் கிரைம் போலீசார் முடக்கி வைத்தனர். வங்கி பண பரிவர்த்தனைகள் மற்றும் தொலைபேசி எண்களை ஆய்வு செய்ததில் குற்றவாளி தஞ்சாவூர் மாவட்டத்தில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் தஞ்சாவூர் புன்னை நல்லூரில் உள்ள முஸ்லீம் தெருவை சேர்ந்த மாலிக் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மாலிக்கும் மகாராஷ்டிராவை சேர்ந்த குளோன் என்பவரும் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தஞ்சாவூரில் கடை ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதில் சில நபர்களை வேலைக்கும் சேர்த்துள்ளனர். அந்த நபர்களின் பெயரில் வங்கிக் கணக்கில் மற்றும் புதிய சிம் கார்டுகளை வாங்கி மோசடி பண பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆன்லைனில் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறோம், உங்களுக்கு சிம்பிள் டாஸ்க் கொடுப்போம், அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணால் அந்த டாஸ்க்கு முடிச்சு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து அது இரட்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற பேரில் ஒரு இணையதள மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் படித்தவர்கள் பாமர மக்கள் என்று இல்லாமல் அனைவருமே வந்து இதில் எளிதில் ஏமாற்றப்படுகிறார்கள். எனவே மக்கள் அனைவரும் இதை ரொம்ப கவனமாக இருந்து தேவையில்லாத லிங்க் அனுப்புகிறதோ, அதே இல்லாமல் தேவையில்லாத ஆப்பு அதை வந்து டவுன்லோட் பண்ணுறது, தேவையில்லாத இமெயிலில் வர மெசேஜை நம்பி அதில் வந்து தொடர்ந்து கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு அதில் வந்து பணத்தை முதலீடு போடுறது போன்றவற்றை வந்து டோட்டலாகவே தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களது பணத்தை வந்து ஈஸியாக வந்து கபலீகரம் செய்வதற்கு ரொம்ப ஏமாற்று மோசடி பெயர் வழிகள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இதிலிருந்து கவனமாக உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். கைது செய்யப்பட்ட மாலிக்கிடமிருந்து 4 செல்போன்கள், 15 சிம் கார்டுகள், 8 ATM கார்டுகள், 2.5 லட்சம் ரூபாய் பணம், ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டன. மகாராஷ்டிராவில் பதுங்கியிருக்கக்கூடிய குளோன் என்பவரை பிடிக்க போலீசார் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கல்மண்டபம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 39 வயதான ஐயப்பன். சொந்த நிலத்தில் விவசாயம் பார்த்து வரும் இவர் மீசோ ஆப் மூலமாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை அடிக்கடி வாங்கி வந்துள்ளார். இதனை ஆன்லைனில் கவனித்து வந்த மர்ம நபர் ஒருவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அவரை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். மீசோ ஆப்பில் நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்கியதால் உங்களுக்கு மகேந்திரா கார் ஒன்று பம்பர் பரிசாக விழுந்துள்ளது என கூறியுள்ளார். இது தொடர்பாக பல வண்ணங்களில் கார்களை அனுப்பி தேர்வு செய்யுமாறும் கூறியுள்ளார். சில நாட்கள் கழித்து காரின் விலை 14 லட்சம் ரூபாய் என்றும் கார் பரிசாக விழுந்துள்ளதால் 28% வரி செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பதிவு கட்டணம், சாலை வரி போன்றவற்றை கட்டினால் தான் வாகனத்தை எடுத்துச் செல்ல முடியும் என்று கூறியுள்ளார். மேலும் பரிசு விழுந்ததற்கான ஆதார கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். அதை பார்த்து நம்பிய ஐயப்பன் பல்வேறு தவணைகளில் 17,57,000 ரூபாயை மோசடிக்காரர்கள் சொன்ன பல்வேறு வங்கிக் கணக்குகளில் செலுத்தியுள்ளார். பணத்தை கொடுத்துவிட்டு பல நாட்களாக காத்திருந்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஐயப்பன் இணைய வழியாக புகார் அளித்தார். இந்த நூதன மோசடி சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபரை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். குறைந்த விலைக்கோ பரிசாகவோ இலவசமாகவோ எதுவும் கிடைக்காது.
அப்படி யாராவது கூறினால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கோ சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கோ வந்து ஆலோசனை பெறுங்கள் என டிஐஜி பிரஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் ஆசை காட்டி மோசடியை அரங்கேற்றும் நபர்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்றும் போலீசார் அறிவுறுத்துகின்றனர். காவல்துறையினரின் அறிவுரையை பொதுமக்கள் விழிப்புடன் ஏற்றுக்கொள்வார்களா?